வணக்க மக்களே, நீங்கள் பாருது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். இது வந்து யாருமே எதிர்பார்க்கல, திடீர்னு அனௌன்ஸ் செய்யப்பட்டது. அதாவது நம்ம ஜாரட் லெட்டோ ஜோக்கராக நடித்தவர் வந்து இப்போ மார்வலில் ஒரு மூவிக்கு வந்து சைன் பண்ணியிருக்காராம். ஸோ அவர் வந்து போத் டிசி அண்ட் மார்வலில் வந்து சைமல்டேனியஸாக அப்பியராக போகிறதா வந்து நிறைய பேச்சுக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஜாரட் லெட்டோ பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் தான் சூசைட் ஸ்குவாட்ல ஜோக்கராக நடித்தவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கிடையாமல் அவர் வந்துட்டு லைக் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பெஸ்ட்டு ஜோக்கராக இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு குட் ஜோக்கராக இருந்தார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சோனி என்டர்டெயின்மெண்ட், அது கீழே வர ஸ்பைடர்வர்ஸ்ன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்பைடர்மேன் வில்லன் பற்றிலாம் இப்போ வந்து நிறைய மூவிஸ் எடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெனம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்பியஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்பியஸ் மூவியில் வந்து நம்ம மார்பியஸாக ஜாரட் லெட்டோ நடிக்கிறாரு. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் ஜாரட் லெட்டோ வந்து சைனும் பண்ணிட்டாரா மூவிக்கு. அதுக்கான டைரக்டர் கூட வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஸ்காண்டினேவியாவில் வந்து ஒரு சின்ன டைரக்டர் தான். மூவி பட்ஜெட் பார்த்திங்கன்னா 80 மில்லியன் கிட்ட இருக்கான். இது வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படலாம். ஸோ ஏன் இப்படி வந்து மோஸ்ட் டிசி அண்ட் மார்வலில் வந்து நடிக்கிறதுக்கு ஜாரட் லெட்டோ ஒத்துக்கிட்டாரு? ஜோக்கர் வந்து சூப்பர் கேரக்டர் தான், அதுலேயே வந்துருக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஏன் கிட்ட இருக்க தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சூசைட் ஸ்குவாட்ல ஜோக்கர் வந்து அவ்வளோவா ரீச் ஆகப்படல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்து ஆல்மோஸ்ட் 50 to 60 minutes வந்து ஃபுட்டேஜ் எடுத்தாங்களாம் வந்து மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் ஒன்லி 25 minutes ஆஃப் த ஃபுட்டேஜ் மட்டும்தான் வந்துட்டு மூவியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ஜாரட் லெட்டோ வந்து டேரெக்டாக சொல்லியிருந்தாரு. அதாவது நான் கூட நிறைய வந்துட்டு ஐடியா சொல்லியிருந்தேன், பட் அதெல்லாம் வந்து டிசி கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்த ஜோக்கர் சீன்ஸ் மட்டும் எடுத்தாலே தனியாக ஒரு மூவி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசி வந்து தனியாக ஒரு ஜோக்கர் மூவி எடுக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாரட் லெட்டோ ஒத்துக்கிட்டு இன்னைக்கு சூசைட் ஸ்குவாட் 2 அடுத்த ஒரு ஹார்லி குவின் அவங்களுக்கு கூட தனி படம் வரப்போது அந்த படத்துக்கு வந்து சைன் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த AT&T வந்து டைம் ஓனர் கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம டிசி யூனிவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆரிஜின் மூவிஸில் வந்து தனியாக ஒரு பேரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது டிசி டார்க்னு. ஸோ இந்த மாதிரி தனியாக அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வேறு ஆக்டர் தான் கேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து புது ஜோக்கராக ஜாக்வின் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, 55 மில்லியன் தான். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக 1980s நடக்கும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா, நம்ம ஜாரட் லெட்டோ வந்து அவருக்கான தனிப்படம் வந்து கிடைக்கல. ஸோ அவருக்கான தனிப்படமான அந்த ஜோக்கருக்கு படம் வந்து கிடைக்கல. ஸோ மேபி இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ தனக்கு கூட ஒரு படம் கிடைக்கலனானா நம்ம சோனி என்டர்டெயின்மெண்ட் வந்து இவங்களை வந்து அணுகியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாரட் லெட்டோவும் யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணியிருக்காரு போல. ஏன்னா மார்பியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஆன்டி ஹீரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம வேணாம் மாதிரி. ஸோ அவர் வந்து லைக் ஒரு சயின்டிஸ்ட்டு வேம்பயராக மாறிடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் கூட நிறைய வாட்டி சண்டை போட்டும் இருக்கார். ஸோ இதனாலேயே வந்துட்டு நம்ம ஜாரட் லெட்டோ தான் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து மார்பியஸ் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்துட்டு ஒரு ஆன்டி ஹீரோ தான் லைக் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்டாண்டலோன் மூவி, தனி மூவி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹாரர் பேஸ் மூவியாக தான் இருக்கும். பட் இது மூவி அதுக்கப்புறம் வேணாம், அதுக்கப்புறம் சில்வர் அண்ட் பிளாக்னு சொல்லி இன்னொரு மூவி, அது வந்துட்டு அதுவும் கூட ஒரு ஆன்டி ஹீரோ டைப் தான், நம்ம ஸ்பைடர்மேனான ஆன்டி ஹீரோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் கூட இருக்க எல்லா ஆன்டி ஹீரோஸுக்கும் தனித்தனி மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம சோனி. மேபி இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம ஒரு புது ஸ்பைடர்மேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம டாம் ஹாலண்டை கூட ஸ்பைடர்மேனாக கூட திருப்பி நடிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கும் கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. ஸோ இவங்க ரீச் ஆனது காரணமே ஸ்பைடர்மேன் தான். ஸோ ஸ்பைடர்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பில்டப்பாக தான் இருக்கணும். நம்ம தானோஸ் வந்து எப்படி 10 பில்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்பைடர்மேன் புது ஸ்பைடர்மேனை வந்து பில்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவங்களோட புது புது லைக் இந்த மாதிரி வில்லன்ஸுக்கு தனித்தனி மூவிஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாரட் லெட்டோ நடிக்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடிப்பார். அவர் வந்து 3 ஆக்சுவலாக சைன் பண்ணியிருந்தார். ஸோ சூசைட் ஸ்குவாட் 1 முடிஞ்சிச்சு, 2 அண்ட் ஹார்லி குவின். ஸோ இந்த 2 வந்து அவர் நடிப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்னே தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம 2 நம்ம மார்வல் அண்ட் டிசி ரெண்டுத்துலேயும் வந்து மாறி மாறி நடிச்சிட்ருப்பாரு நம்ம ஜாரட் லெட்டோ. இது வந்து அவர் ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஒரு மிகப்பெரிய கேரக்டர், ப்ளஸ் நம்ம ஜாரட் லெட்டோ ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி அதுக்கு அந்த ஆக்டிங்காக அந்த கேரக்டராகவே மாறிடுவாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவர். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல
நல்ல ஒரு புஷ்ஷாக தான் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நாள் சொல்லி டிசி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு வந்து எல்லா மூவிஸுக்கான டைட்டிலும் ரிலீஸ் ஆகப்படும். ஸோ அடுத்த 2-3 வருஷத்துக்கான படங்கள் வந்து ரிலீஸ் செய்யப்படும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு ரூமராக தான் இருக்குது, நாளைக்கு வரைக்கும் பொறுத்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரே கேரக்டர் 2 யூனிவர்ஸில் நினைக்கிறத பற்றி மறக்காம அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அந்த வரைக்கும் ஹேப் ஃபன் கைஸ், வரட்டா.